களத்தூர் கண்ணம்மா என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் உலக நாயகன் கமலஹாசன். கருப்பு வெள்ளை காலம் முதல் டிஜிட்டல் காலம் வரை பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். பாரதி ராஜா இயக்கத்தில் 1978 வெளியான திரைப்படம் சிகப்பு ரோஜா இளம் பெண்களால் பாதிக்கப்பட்ட சைக்கோ கில்லர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இன்று வரை கமலின் சிறப்பான திரைப்பட வரிசையில் இப்படம் இடம்பெற்றுள்ளது. இப்படம் கமலை காதல் இளவரசனாக காண்பித்தது. 1980 வெளியான குரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதில் இவருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடித்திருப்பார். இப்படத்தில் குரு அசோக் என இரு வேடத்தில் நடித்திருந்தார் கமல். இப்படம் ஸ்ரீலங்காவில் 1000 நாட்கள் கடந்து திரையரங்குகளில் ஓடியது. பாலு மகேந்திரா இயக்கத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் 3 பிறை. 1982 வெளியான திரைப்படத்தில் ஸ்ரீதேவி கதாநாயகியாக நடித்திருப்பார். இத்திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக கமலஹாசன் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றுக்கொண்டார். சங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள். இப்படத்தில் கமலஹாசன், கௌதமி, ஸ்ரீதேவி, நாகேஷ், ஜனகராஜ் என பலர் நடித்திருந்தனர். இப்படத்தில் கமல் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். குள்ளமாக நடித்திருக்கும் கமலின் அப்பு கதாபாத்திரம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இப்படம் சகலகலா வல்லவன் பட வசூலை முறியடித்தது. பரதன் இயக்கத்தில் 1992 தீபாவளி அன்று தேவன் மகன் திரைப்படம் வெளியானது. இப்படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், கௌதமி, ரேவதி, நாசர், வடிவேலி என பலர் நடித்திருந்தனர். இப்படத்தில் சிவாஜி கணேசன் பெரிய தேவராக, அவர் மகன் கமலஹாசன் சக்திவேலாக நடித்திருந்தார். இப்படம் பல பிரிவுகளில் 5 தேசிய திரைப்பட விருதை வென்றது. 1996 சங்கர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் இந்தியன். இத்திரைப்படத்தில் கமல்ஹாசன், மனிஷா கொய்ராலா, சுகன்யா, நாசர், கவுண்டமணி, செந்தில் என பலர் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருந்தார். இப்படத்தில் கமல் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்.